ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பாலாஜி. ஸோ இந்த வீடியோவில் அதாவது இப்போ ரீசெண்டாக லிஸ்ட் ஆன ரெண்டு ஐபிஓ பார்த்தீங்கன்னா, இந்தியா பெஸ்டிசைட் அதுக்கப்புறம் ஷாம் மெட்டாலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரெண்டு ஸ்டாக்கும் ஐபிஓவில் வந்து நிறைய பேர் வந்து வாங்கியிருப்பீங்க. ஸோ வாங்கினதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வந்து எப்படி ஃபர்தராக வந்து இதை ஹோல்ட் பண்ணலாமா, இல்லைனா வந்து திருப்பி புதுசாக வாங்குறவங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்ற விஷயம் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவில் அந்த ரெண்டு ஸ்டாக்கு பற்றி, ஐபிஓ லிஸ்ட் ஆனது வந்து ஒரு கொஞ்ச நாள் தானே ஆகுது, அது எப்படி வந்து ரியாக்ட் ஆகிருக்கு செகண்டரி மார்க்கெட்டில், இதில் ஃபர்தராக ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போது ஆல்ரெடி அப்ளை ஐபிஓவில் அப்ளை பண்ணி வாங்குவாங்க திருப்பி அகெயின் ஃபர்தராக ஹோல்ட் பண்ணலாமா, ப்ராஃபிட் வருமா, இல்லைனா வந்து புதுசாக என்ட்ரி எடுக்கிறவங்க என்ட்ரி ஆகலாமா, இல்லை ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்றது தான் டீட்டெயில்டாக ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்ருங்க. இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்தியா பெஸ்டிசைட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆகி ஒரு 4-5 நாள் தான் ஆகுது. ஸோ லிஸ்ட் ஆனதுலேருந்து அந்த ஸ்டாக்கு சரசரன்னு கீழே இறங்கி தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஐபிஓவில் ஓப்பனிங்கில் ஒரு பெரிய வந்து ஒரு என்ன சொல்கிறது ஹை போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து கம்மி போய் ஒரு 5-ஆவது நாளாக இப்போ வந்து ஃப்ரைடே புல்லிஷில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதை எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம், இது ஃபர்தராக வந்து இது ஐபிஓ லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டியாக இதுமேட்டு ஏறுமா, இல்லைனா இந்த டவுன் ட்ரெண்டுக்கு திருப்பி ரீட்ரெஸ்மெண்ட் ஆகி கீழே வருமா அப்படின்னு நம்ம பார்க்க போனால், இது டெய்லி சார்ட்டில் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பத்தாது. ஸோ நான் வந்து ஒரு 4 ஹவர்ஸ்லேயோ இல்லைனா வந்து ஒரு 1 ஹவர்லேயோ நான் மாற்றிக்கலாம், ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன நிலைப்பாடு அப்படின்றது தெரியும். ஸோ லாஸ்ட் 5 டேஸில் நடந்த ட்ரேடிங் தான் இது. இந்த ஸ்டாக்கில் எப்படி வந்து ரியாக்டாக இருக்குது அப்படின்ற ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்க்கும்போது, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரைஸோட மூமெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து இருந்திருக்குது 1 ஹவர் சார்ட்டு, அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட்லேருந்து வெளில வந்து இப்போ வந்து ஒரு பெரிய புல்லிஷ் வந்துட்டு, அதுக்கப்புறம் அகெயின் கன்சால்டேஷன் தென் புல்லிஷ். ஸோ கான்சிகேட்டிவாக வந்து புல்லிஷ் ரேலி வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணணும், ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, இனிமேட்டு நான் புதுசாக வாங்க போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன நிலைப்பாடு, நான் இந்த ஸ்டாக்கில் எப்படி வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து அந்த ப்ரைஸ் மூமெண்ட்டை மேக்ஸிமம் கன்சால்டேஷன் ஃபேஸை பிரேக் அவுட் ஆகி தான் இப்போ வந்து இப்போ ஓப்பனிங் ப்ரைஸ் இந்த இப்போ க்ளோஸாக பார்த்தீங்கன்னா அது மேக்ஸிமம் கன்சால்டேஷன் ஏரியாவில் தான் க்ளோசிங் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு மண்டே வந்து இதுக்கு மேலே ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆகுதான்னு பாருங்கள், 1 ஹவரில், அதாவது 3:45 மேலே ட்ரேடிங் நடந்து ஒரு கேண்டில் சிக்ஸ் ஒரு 1 ஹவர் ஓப்பன் க்ளோஸ் வச்சாங்கன்னா, ஸோ ஹையர் த சான்சஸ் அதை இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸான இந்த லெவல், இல்லை இது உடைச்சிடும் ஈஸியாக இந்த லெவல் வச்சுப்போம். ஸோ இது உடைக்குதா பாருங்கள் இன்ட்ராடேயில் 3:49 அப்படின்ற லெவல். ஸோ இது உடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அகெயின் நீங்கள் ஐபிஓவில் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணலாம், தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். இதை உடச்சி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வைக்கணும், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா அந்த ஃபர்தர் மூவ்மெண்ட் வந்து ரேலியில் டெய்லியில் வந்து புல்லிஷ் ஸ்டார்ட் ஆகும். பட் இது ரிவர்ஸ் ஆக போது, இல்லை நான் இந்த இடத்துலேருந்து நான் வெளில வரேன் அப்படின்னா, 1 ஹவர் சார்ட்டில் அதாவது நீங்கள் ஐபிஓவில் லிஸ்ட் ஆகிட்டே இப்போது வரீங்கன்னா இந்த லெவல் எப்போ பிரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ க்ளோஸாக இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கணும், 15 மினிட்ஸில் பார்த்துடலாம், 15 மினிட்ஸாக ஓரளவுக்கு ட்ரெண்ட் டீசெண்டாக தெரியும். ஸோ எப்போ அந்த ஸ்டாக்கு இது வந்து அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டுருக்கு, தெரியுதா? ஸோ இந்த கண்டினியூட்டி நாளைக்கு வருதா பாருங்கள் இன்ட்ராடேயில், இந்த கண்டினியூட்டி இது உடைச்சது போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த லெவல் வந்து போகும் 350 அப்படி. அதுக்கப்புறம் இது இதுக்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா 350 மேலே இந்த ஸ்டாக் வந்து ஒரு டெய்லியில் ஒரு ஓப்பன் க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா நல்ல ஒரு அந்த மொமெண்டம் க்ரியேட் ஆகும் புல்லிஷ்க்கு. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக செகண்டரி மார்க்கெட்டில் அதோட லிஸ்டட் ப்ரைஸ் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது கண்டிப்பாக அந்த மொமெண்டம் வந்து ஒரு 5%ஓ அது எக்ஸ்டெண்ட் ஆகும், அப்போ வந்து அது லாபகரமாக ஸ்விங்கு கூட நம்ம எடுக்கலாம். பட் இப்போ இருக்க லாபத்தை நீங்கள் குயிட் பண்ணோம், இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆக போது டவுன் ட்ரெண்ட் ஆல்ரெடி இருக்குது ரீட்ரெஸ்மெண்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ இந்த லெவல் உடைக்குது பாருங்கள், 3:38 அப்படின்ற லெவலை வந்து 15 மினிட்ஸில் உடைக்கும் போது ஐபிஓவில் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு சொல்கிறேன், இதுக்கு மேலே உடைக்கும் போது இங்கே வரும்போது, ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வேகமாக கீழே வர ஆரம்பிச்சிடும், அந்த பாட்டம் வந்து தொட்டுரும், அதாவது இந்த லெவல். ஓகே, ஸோ மோரால்லஸ் ஒரு நீங்கள் ப்ராஃபிட்டில் ஒரு ஸ்விங் எடுக்கிறீங்கன்னா இந்த இடத்துல இதை பார்த்துக்குங்க. இந்த லெவல் உடைக்கும் போது இந்த ட்ரெண்டு வந்து கொஞ்சம் வந்து வலுவிழந்துட்டு திருப்பி டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு குவைட் ஒரு எக்ஸிட் பாயிண்ட்டாக வந்து நீங்கள் வச்சுக்கலாம், 3:40 அப்படின்ற இன்ட்ராடே பிளேயர் இருந்தாலும் சரி, ஐபிஓ ஜேர்னியில் அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்பார்க்காக நான் வாங்குகிறேன், இதை ஃபர்தராக நான் ஹோல்ட் பண்ண விரும்பலை, கொஞ்சம் லாபம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால்
இது உடைச்சதுனா செக் பண்ணுங்கள், இது கீழே வர மாதிரி இருந்தால் திருப்பி மொமெண்டம் ஸ்லோ டவுன் ஆகி இது வரைக்கும் வந்துடும். ஸோ 340 அப்படின்ற 339 340ன்ற லெவலில் உடைச்சதுனா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேகமாக ஒரு 30-10 ரூபா வந்து கீழே இறங்கிடும். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஸ்டாக்கோட நிலைப்பாடு, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இது இப்படி ஓப்பன் க்ளோஸ் இது இருந்தால் உடைக்கும் போது நல்ல ஒரு ரேலி வந்து பார்க்கலாம். இதான் வந்து ஷாம், ஐ மீன் இந்தியா பெஸ்டிசைடோட கரண்ட் ட்ரெண்டு. அடுத்தது வந்து ஷாம் மெட்டாலிக்ஸ். இந்த ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்லா மூவ்மெண்ட் அப் சைடில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா மூவ்மெண்ட் வந்து அது ஐபிஓட ப்ரைஸ் உடைச்சதுக்கப்புறம் நல்லா வந்து ப்ரைஸ் வந்து ஸ்டெடியாக போயிட்டு லாஸ்ட் 2 டேஸாக மட்டும் சைட் வே ஒரு க்ளோசிங் வந்து வச்சுருக்காங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது ட்ரெண்டு. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக வாங்குறவங்களாக இருந்தீங்கன்னா ட்ரெண்டு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் ஃபர்தர் ஆப்பர்ச்சுனிட்டி, 4 ஹவர்ஸ் சார்ட்டில் பார்க்கும் போது ஓரளவுக்கு உங்களுக்கு டீசெண்டான ட்ரெண்டு தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதோட அப் ட்ரெண்டை டச் பண்ணி தான் கன்சாலிடேட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த லெவலில் நம்ம இந்த லெவல் உடைக்க தான் பாருங்கள், இந்த கன்சால்டேஷன் லாஸ்ட் 4 ஹவர்ஸோட கன்சால்டேஷனுக்கு மேலே ஒரு ஓப்பன் க்ளோஸ் வந்து மண்டே வச்சாங்கன்னா ஃபர்தர் வந்து ஒரு ரேலி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஒரு ஐ திங்க் ஒரு 3-4% வந்து ரொம்ப ரேலி வந்து எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்து நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். ஸோ எப்போ இதுக்கு கீழே ஓப்பன் வைக்கிறாங்களோ அந்த ஐபிஓ லிஸ்டான ப்ரைஸ் 400 ரூபாய்க்கு கீழே எப்போ வந்து இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆக ஆரம்பிக்குதோ 400 ரூபா இல்லைனா இந்த ஐபிஓ என்ன சொல்கிறது இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹை. ஸோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா இதோட ஹை மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஸோ க்ளோஸ் டு 391 கீழே இந்த ஷாம் மெட்டாலிக்ஸ் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா 4 ஹவர்ஸ் சேனல் 6ல வந்து இது மாதிரி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா அப்போ வந்து இது டவுன் ட்ரெண்ட் ஆக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடும். பட் இது கண்டினியூ ஆகிற பட்சத்தில் நீங்கள் ஃபர்தராக அப்படியே ஹோல்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துகிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதோட ஃபர்தர் இம்மீடியட் மூவ்மெண்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1 ஹவர் சார்ட் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ 1 ஹவர் சார்ட்னா அந்த கன்சால்டேஷன் தான் இருக்குது. ஸோ மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பிரேக் அவுட்டை பொறுத்து நீங்கள் இல்லை ஸ்விங் ட்ரேட் இருக்கிறவங்க இல்லை இன்ட்ராடே பண்ணுறதோ பண்ணலாம், நல்லா இருக்குது ரெண்டு ஸ்டாக்கும். ஸோ இது ரெண்டுமே சொல்லியிருக்கேன் லெவல். ஸோ பார்த்துக்குங்க, இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகணும், அதாவது அதோட ஹையான 425க்கு மேலே 1 ஹவர்லேயோ இல்லைனா 15 மினிட்ஸ்லேயோ ஓப்பன் க்ளோஸ் வச்சாங்கன்னா ஃபர்தர் மூவ்மெண்ட் வந்து தொடர வாய்ப்பு இருக்குது. இம்மீடியட் டார்கெட்டான அதோட மொமெண்டம் 437 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். சப்போஸ் அந்த லெவலில் 15 மினிட்ஸில் பிரேக் அவுட் ஆச்சு இன்ட்ராடேலாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. உடைச்சா மட்டும் வெந்துருங்க இந்த லெவலுக்கு கீழே. ஃபஸ்ட்டு லெவல் ஒரு இன்ட்ராடே பிளேயருக்கு ஸ்டாப் லாஸ்னால் 407. ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு ஐபிஓவில் வாங்கினவங்களுக்கு ஸ்டாப் லாஸ்னால் இது இது கீழே வந்ததுன்னா அது ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ புரிஞ்சோம். லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கவலைப்பட வேண்டாம், இந்த ஓப்பனிங் ஸ்பார்க்கு ட்ரேடராக இருந்தீங்கன்னா இந்த லெவல்லாம் பார்த்துக்கங்க. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், பாசிட்டிவான கமெண்ட்லாம் போடுங்க. தமிழ் நெஃப்டி அனாலிசிஸ் டெலிகிராம் குரூப் இருக்குது, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, நம்மளுக்கு பவர் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு இங்கிலீஷ் சேனல் இருக்குது. ஸோ இதில் போடாத கண்டென்ட் அதுலேயும் வரும், நான் அது லிங்க்கு கீழே கொடுக்குறேன், அதுவும் இது பண்ணிக்கிங்க. ஓகே, மிக்க நன்றி நண்பர்களே.